வணக்கம் மக்காஸ். பாசிவ் இன்கம்னா என்ன, அது எப்படி நம்ம வளர்ச்சிக்கு உதவும் அப்படின்ற டவுட் எனக்கும் இருந்தது. ஆனால் அது எனக்கு கிளியர் ஆயிடுச்சு, உங்களுக்கும் கிளியர் ஆகும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கேளுங்க. வெல்கம் டு லைஃப் அன்பிளாக். இது பாசிவ் இன்கம் நமக்கு எப்படி உதவும். உங்களுக்கு பில்டிங்கோட டாப் ஃப்ளோருக்கு போகணும், ஆனால் பதட்டத்துலேயும் அவசரத்துலேயும் எக்ஸலேட்டர் எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு பார்க்காம ஏறிட்டீங்க. ஏன்னா மேலே இருக்கிற ஏதோ ஒன்று, அது ஆசையாக கூட இருக்கலாம், அது உங்கள் கண்ணை மறைச்சிடுச்சு. அந்த ஆசை அதிகமாக அதிகமாக நீங்கள் இன்னும் வேகமாக அந்த எக்ஸலேட்டரில் ஏறுறீங்க. உங்களோட வேகத்துக்கு உங்கள் ஆசை தான் காரணம். அது உங்களை இன்னும் வேகமாக வேகமாக அப்படின்னு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் வேக வேகமாக ஏறுறது எஸ்கலேட்டர் இல்லை, பஸ்கலேட்டர். எஸ், அது கீழே போகுது. உங்களோட வேகம் அந்த எக்ஸலேட்டரை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால் அந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிற எக்ஸலேட்டரில் கூட கொஞ்சம் முன்னாடி போகிறீங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் போட்ட எஃபர்ட் உங்களை டயர்டாகிடுச்சு. அப்போது ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கொஞ்சம் நேரம் நிற்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாமலேயே அந்த எக்ஸலேட் உங்களை கீழே கொண்டு வந்துடுது. எஸ், நீங்கள் ஆரம்பித்த இடத்துக்கு திரும்பவும் வந்துடுவீங்க. இப்படி கீழே போகிற எக்ஸலேட்டரில் ஏறிட்டு நான் மேலே தான் போவேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறது எனக்கு என்னமோ நல்லதாக தோணலை. என்ன சொல்ல வரேன்னா, நல்ல வேலை செஞ்சு காசை சேர்த்து ஒரு 60-65 வயசில் ரிட்டையர்மெண்ட் ஆகிடணும் அப்படின்னு ஒரு ஆசையில் கீழே போகிற எக்ஸலேட்டரில் ஏறி டாப் ஃப்ளோரை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இதில் செலவுகள், இஎம்ஐ அப்படின்ற விஷயம் நம்மக்கிட்ட இருக்கும்போது உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க டைமே இருக்காது. அப்படி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆரம்பித்த இடத்துக்கே வந்து அலற ஆரம்பிச்சுடுவீங்க. இதுக்கு என்ன தான் வழி, நான் எப்படி ரிட்டையர்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதான் கரெக்டாக கேட்குறீங்க. சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள், மேலே போகிற எக்ஸலேட்டரில் ஏறுங்க, அவ்வளோதான். டென்ஷன் ஆகாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுவரைக்கும் உங்களுக்கு வருமானம் எப்படி வந்துச்சு, ஜாப் அப்படின்ற ஒரே ஒரு வழியில் மட்டும்தான் வருமானம் உங்ககிட்ட வர முடிஞ்சுது. ஸோ அந்த ஒரு இன்கம்மை வச்சு உங்கள் வாழ்க்கையை ஓட்டும்போது வீடு ரெண்ட்டு இல்லை இஎம்ஐ, கார், டிவி, லேப்டாப், அப்புறம் குழந்தைங்களுக்காக, அப்பா அம்மாக்காக, மனைவி இல்லை கணவனுக்காக அப்படின்னு நீங்கள் எல்லா செலவுகளையும் பண்ண அந்த ஜாப் அப்படின்ற ஒரு சோர்ஸ் தான் உங்ககிட்ட இருக்குது. ஸோ உங்கள் ஜாப் இன்கமோடு சேர்ந்து ஒரு பாசிவ் இன்கம்மை ஜெனரேட் பண்ண செட்டப் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஆக்டிவ் இன்கம் இல்லை உங்கள் ஜாப் இன்கம்மை தவிர்த்து சைடில் உங்களுக்கு ஒரு இன்கம் வந்துச்சுன்னா அதுதான் பாசிவ் இன்கம். இது மூலமா நீங்கள் மேலே போகிற எக்ஸலேட்டரை ஆக்டிவேட் பண்ணிடுவீங்க. ஆஹா, இது நல்லா இருக்கே, அப்போ நான் சும்மா ரெஸ்ட் எடுத்தாலும் இந்த எக்ஸலேட்டர் மேலே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட பதில் போகும். அதுக்கு உங்கள் பாசிவ் இன்கம் உங்கள் செலவுகளோட அதிகமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாசிவ் இன்கம் நீங்கள் வேலை செய்யாமலேயே உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். அடட, அது எப்படி? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பாசிவ் இன்கம் செட்டப் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு ஒரு புக் எழுதுனீங்கன்னா இல்லை ஆப் பில்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு நீங்கள் போட்டது ஒன் டைம் எஃபர்ட். ஆனால் அதோட ஒவ்வொரு சேல்ஸ்லையும் உங்களுக்கு கமிஷன் இல்லை ராயல்ட்டி கொடுக்கும், கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரி, வேறு என்ன பண்ணலாம் பாசிவ் இன்கம்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, போங்க, உங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? ஜஸ்ட் கிட்டிங், சொல்கிறோம், அதுக்கு தானே நாங்கள் இருக்கோம். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது டிவைடன்ஸ் வர மாதிரி பண்ணுங்கள். எஃப்டியில் வர இன்ட்ரெஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி இஎம்ஐ முடித்து ரெண்ட்டில் விடுங்க. ஒரு மிஷினை லீஸுக்கு வாங்கி அதை சப்கான்ட்ராக்டுக்கு விடுங்க. யூடியூப் சேனல் ஆரம்பிங்க, புக் எழுதுங்க. உங்கள் ஸ்கில் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை ஒரு 5 பேருக்கு சொல்லி கொடுத்து அவங்கள உங்கள் எம்ப்ளாயீஸாக மாற்றி ஒரு கன்சல்டன்சியை உருவாக்குங்க. நீங்கள் இருக்கிற ஊரில் காஸ்ட்லியாக விற்கிற ஒரு பொருள் இல்லை சர்வீஸ் வேறு எங்கேயாவது சீப்பாக கிடைக்கும் அப்படின்னா அதோட சப்ளை அண்ட் டிமாண்டை மேட்ச் பண்ணுங்க. ஸோ இப்போ சொன்ன இதில் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பணம் பண்ணணும்னு ஒரு மென்டாலிட்டி வந்துட்டாலே போதுங்க, உங்கள் மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிடும். கடைசியாக உங்களோட டைமை அடமானம் வச்சு பணம் பண்ணாதீங்க. உங்களோட டைம் ஃப்ரீயாகிற மாதிரி பணம் பண்ணுங்கள். அதுதான் அந்த மேலே போகிற எக்ஸலேட்டர், ஆல்சோ நோன் ஆஸ் பாசிவ் இன்கம். வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பாசிவ் இன்கம்மை பற்றி வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு லைஃப் அன்பிளாக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.